இப்போ தெரியுது என்னோட வீடியோ லாஸ்ட் டைம் கூட என்னோட வீடியோ தெரிஞ்சது பட் ஐ டோன்ட் நோ வை இட் காட் பாஸ்ட் உனக்கு கொஸ்டின் கேட்கலன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 2-3 minutes டு அதர்ஸ் டு ஜாயின் ஏன்னா 4 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ கெஸ் மை வாய்ஸ் இஸ் ஆடியபிள் டு யூ நவ் பிகாஸ் என்னோட ஹையஸ்ட் வாய்ஸில் தான் பேசிகிட்டு இருக்கேன் விக்ரம் சூர்யா ஸ்ரீராம் அனு மியூசிக் விக்கி Physio, Darshini, ST, Karthik, all of them came. I think ST, Karthik has come now. Surya Sagayam, hi Surya, welcome, welcome. Voice audible, right? Pause down. நிறைய பேர் கேட்குதுன்னு போடுறீங்க நிறைய பேர் கேட்கலன்னு போடுறீங்க ஐ எம் லிட்டில் கன்ஃபியூஸ்ட் கேட்குதா இல்லையா சூர்யா நீங்கள் சொல்லுங்க என்னோட வாய்ஸ் கேட்குதா ஓகே வீடியோவும் ஆடியோ வீடியோவும் கரெக்டாக இருக்குல்ல ஓகே படிக்கிறேன் க்வெஸ்சன் படிக்கிறேன் ஸோ முதல் கேள்வி கேட்டாச்சு ஸோ ரெண்டாவது கேள்வி வந்து 1900 நான் வந்து நிறையா பாடல் பாடியிருந்தாலும் 1992ல தான் வந்து நான் தமிழ் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் ஆனேன் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மியூசிக் டைரக்டர் ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டர் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாரு நான் இன்ட்ரடியூஸ் ஆன முதல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தேசபக்தி பாடல் அந்த தேசபக்தி பாடல் மூலியமாக தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டெபியூ மியூசிக் டைரக்டர் யாருன்னா ஏஆர் ரஹ்மான் அவரோட இதில் மணிரத்னமோட இயக்கத்துல ரோஜா அப்படின்ற படத்துல தான் நான் முதன் முதல்ல தமிழா தமிழா அப்படின்ற பாடல் பாடினேன் நான் யார் 1992ல தமிழ் மியூசிக்ல நான் என்டர் ஆனேன் என்ன வந்து தமிழ் மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு புதிய மியூசிக் டைரக்டர் அந்த புதிய மியூசிக் டைரக்டரோட பேர் ஏஆர் ரஹ்மான் அவர் எனக்கு முதன் முதல்ல கொடுத்த பாட்டே வந்து பாத்தீங்கன்னா தேசபக்தி பாடல் தமிழா தமிழா அப்படின்ற பாடல் அந்த பாடலை மணிரத்னமோட முதல் படமான ரோஜால நான் வந்து பாடினேன் நான் யார் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க பட் ஐ வில் பி டேக்கிங் அவர் கமெண்ட்ஸ் ஆல்சோ பட் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் வில் ஐ வில் டேக் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபாஸ்டஸ்ட் ஈஸியான க்வெஸ்சன் தான் நிறைய கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கு பட் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் இஸ் கார்த்திக் எஸ்டி கார்த்திக் இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபார் த க்வெஸ்சன் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹரிஹரன் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் காட் இட் கரெக்ட் அடுத்த கேள்விக்கு போகலாம் நான் ஸ்கூல்ல இருந்தே நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படி ஒரு காம்படிஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நான் அந்த காம்படிஷனில் வின் பண்ணேன் நான் வின் பண்ணும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் தான் வந்து ப்ரைஸ் கொடுத்தாரு அந்த மியூசிக் டைரக்டரோட பேர் வந்து ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் வந்து அதுக்கப்புறம் வின்னர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டூடியோஸில் கூப்பிட்டு பாட வச்சார் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாட வச்சதுக்கு அப்புறமா அந்த காம்படிஷனுக்கு வந்த இன்னொரு ஜட்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஹாசினி மணிரத்னம் அவர்கள் ஸோ அவங்களும் என்னை கூப்பிட்டு அவங்க தான் எனக்கு ஒரு டெபியூ சாங் கொடுத்தாங்க நான் யார் மறுபடியும் படிக்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா ஸ்கூல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படி ஒரு காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணும்போது ஏஆர் ரஹ்மான் தான் அதுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தார் ஸோ அவர் வின் பண்ணவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்டுடியோவில் பாட வச்சார் ஸோ அதில் இன்னொரு கெஸ்ட்டாக வந்திருந்தவங்க தான் சுஹாசினி மணிரத்னம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எனக்கு என்னோடய டெபியூ சாங் கொடுத்தாங்க நான் யார் ஹாய் விக்ரம் நீங்கள் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணலாம் பட் யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா இஃப் நோபடி இஸ் காட் ரைட் யூ கேன் ஆல்சோ ஆன்சர் ஈஸியான கேள்வி இது
நான் ஸ்கூல்லேருந்தே நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஒரு காம்படிஷனில் வின் பண்ணேன். நான் வின் பண்ணும்போது அதுக்கு கெஸ்ட்டாக வந்தவர் ஏஆர் ரஹ்மான். ஸோ அவர் தான் ப்ரைஸஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ அவர் வந்து வின்னர்ஸ் எல்லாம் ஸ்டுடியோஸில் வாய்ஸஸ்க்காக கூப்பிட்டாரு. ஸோ அதில் இன்னொரு கெஸ்ட்டாக இருந்தவங்க சுஹாசினி மணிரத்னம் அவர்கள். ஸோ அவங்க தான் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. யா கமெண்ட் பண்ணலாம், ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இங்கே கமெண்ட் பண்ணலாம். ஈவன் விக்ரம் ஆர் கார்த்திக், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணலாம். பட் ஐ வில் நாட் டேக் யுவர் ஆன்சர்ஸ். பட் இஃப் யூ நோ த ஆன்சர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் இட். ஐ கெஸ் அவ்வளோதான் ஆன்சர்ஸ். அனு மியூசிக் உங்களோட ஆன்சர் ப்ளீஸ். ஸ்ரீராம் அனு மியூசிக் உங்களோட ஆன்சர்ஸ்லாம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். கார்த்திக் ஆர் விக்ரம் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணலாம். கார்த்திக் ஆர் விக்ரம் வாண்ட் டு ட்ரை. ஸ்ரீராம் இப்பதான் ஜாயின் பண்றாரு. ஸ்ரீராம் உங்களுக்காக இன்னும் க்வெஸ்சன் இன்னொரு தடவை படிக்கிறேன். நான் வந்து ஸ்கூல் காம்படிஷன்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அப்படி ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வின் பண்ணேன். நான் வின் பண்ணும்போது அதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தது ஏஆர் ரஹ்மான். ஸோ அவர் தான் ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அவர் வின் பண்ண எல்லாரையும் ஸ்டுடியோக்கு கூப்பிட்டு போய் பாட வச்சார். அதில் இன்னொரு கெஸ்ட்டாக இருந்தது யாருன்னா சுஹாசினி மணிரத்னம். அவங்க தான் அவங்களோட படத்தில் என்ன முதன் முதலாக பாட வச்சாங்க ஏஆர் ரஹ்மானோட இசையில். நான் யார் இன்னொரு தடவை படிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா ஸ்கூல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அப்படி ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வின் பண்ணும்போது அந்த காம்படிஷனுக்கு கெஸ்ட்டாக வந்தவர் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் வந்து வின்னர்ஸ் எல்லாம் ஸ்டுடியோவில் கூப்பிட்டு வச்சு பாட வச்சார். ஸோ அது இன்னொரு கெஸ்ட்டாக வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஹாசினி மணிரத்னம். ஸோ அவங்க தான் எனக்கு அவங்களோட படத்தில் பாட வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ஏஆர் ரஹ்மானோட இசையில் தான் டெபியூ சாங்கை நான் பாடினேன். நான் யார் உங்களுக்காக க்வெஸ்சன் வந்து நான் மறுபடியும் படிச்சிருக்கேன். ஃபைனலாக ஒரு தடவை படிக்கிறேன். அதாவது நான் ஸ்கூல் டைம்லேருந்தே நிறைய காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ அப்படி ஒன் சச் காம்படிஷன் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணும்போது அதில் ஏஆர் ரஹ்மான் தான் கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஸோ அவர் வின்னர்ஸ் எல்லாம் ஸ்டுடியோவில் கூப்பிட்டு பாட வச்சார். ஆக்சிடென்ட்லி அந்த இதுக்கு இன்னொரு கெஸ்ட்டாக வந்தவங்க சுஹாசினி மணிரத்னம். அவங்க வந்து என்ன அவங்களோட படத்தில் என்னை பாட வச்சாங்க. ஸோ அதுதான் என்னோட டெபியூ சாங். ஐ திங்க் ஸ்ரீராம் ஹாஸ் காட் இட் ரைட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹரிணி. யாருமே சொல்லலை, ஹரிணி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் இஸ் ஸ்ரீராம். அண்ணன் மியூசிக் தர்ஷினி ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடி சொல்லியிருக்கலாம், பட் இங்கே எனக்கு ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் வந்தது ஸ்ரீராம் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர். ஸோ ஹரிணி தான் அந்த நிலா காய்கிறது அப்படின்ற பாட்டு கொடுத்தாங்க ஹரிணிக்காக. ஸோ நாலாவது க்வெஸ்சன் நல்லா கேட்டுக்கோங்க. விஜய் எல்லாருக்குமே விஜய் தெரியும். ஸோ கேட்டுக்கோங்க எல்லாருமே. விஜய் ஃபியூச்சர் பண்ணி ராஜீவ் மேனன் ஆக்ட் பண்ண கொக்கோ கோலா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக தான் நான் வந்து மியூசிக் டைரக்டராக அறிமுகமானேன். இதை தவிர நான் பிரின்ஸ் ஜுவல்லரியோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன். நான் வசந்த பாலனோட பீரியாடிக் ஃபிலிம் அரவான் அப்படின்ற படத்திலையும் நான் வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ஒரு மிகப்பெரிய சிங்கர். நான் யார் கேள்வி மறுபடியும் கேட்குறேன். விஜய் நடித்து ராஜீவ் மேனன் டைரக்ட் பண்ண கொக்கோ கோலாவோட மல்டிலிங்குவல் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக தான் நான் வந்து மியூசிக் டைரக்டராக அறிமுகமானேன். நான் பிரின்ஸ் ஜுவல்லரியோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கேன். இதை தவிர நான் வசந்த பாலனோட பீரியட் ஃபிலிம் அரவான் அப்படின்றதையும் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மிகப்பெரிய சிங்கர். நான் யார் பில்லி டேவிஸா கொக்கோ கோலா அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு தடவை படிக்கிறேன். நான் வந்து ஒரு கம்போசர். நான் கம்போசராக அறிமுகமானது மல்டி லிங்குவல் கொக்கோ கோலா அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பிரின்ஸ் ஜுவல்லரியோட அட்வர்டைஸ்மெண்ட் கூட நான் பண்ணியிருக்கிறேன். நான் அரவான் அப்படின்ற படத்து மூலியமாக தமிழ் திரையுலகுக்கு மியூசிக் டைரக்டராக அறிமுகமானேன்.
ஸோ அதை வந்து வசந்த பாலன் பண்ண மூவி. நான் ஒரு மிகப்பெரிய சிங்கர், நான் யார். ஃபாஸ்டர் ஸ்பிங்கர் கரெக்ட் ஆன்சர்ஸ் அனோ மியூசிக், கார்த்திக், மகாலட்சுமி, விக்ரம் சிங்கர், ஸ்ரீராம். பட் த ஃபாஸ்டர் ஸ்பிங்கர் இஸ் அனோ மியூசிக். ஸோ விக்ரம், கார்த்திக், ஸ்ரீராம், அனு மியூசிக், விக்ரம், கார்த்திக், ஸ்ரீராம், அனு மியூசிக், விக்ரம், கார்த்திக், ஸ்ரீராம், அனு மியூசிக், சூர்யா, விக்கோ, ஃபிசியோ, தர்ஷினி. திஸ் க்வெஸ்சன் இஸ் ஃபார் யூ. இந்த மூணு பேர்ல யார் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர் இன்னைக்கு இருக்கீங்களோ அவங்க தான் அடுத்த சுற்றுக்கு மூவ் ஆக போறீங்க. ஸோ இந்த மூணு பேருமே பிளீஸ் பி கேர்ஃபுல், டக்குன்னு இந்த ஆன்சரை போடுங்க. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கி க்வெஸ்சன் பட் ஈஸியான க்வெஸ்சன். ஸோ இந்த மூணு பேரில் யார் அந்த ஃபிஃப்த் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர் டுடேன்னு பார்க்கலாம். சூர்யா, விக்கு, ஃபிசியோ, தர்ஷினி, உங்கள் மூணு பேருக்கும் தான் இப்போ ரியல் வார் நடக்க போகுது. ஸோ படிக்கவா க்வெஸ்சன். நான் ஒரு மிகப்பெரிய சிங்கர், என்னோட முதல் பாட்டிலேயே நான் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை எனக்கு கிடைச்சிது. நான் ஒரு மிகப்பெரிய சிங்கர், என்னுடைய முதல் பாட்டிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது. பட் ஆனால் 1993 நான் லண்டனில் ஒரு ஷோ பாடிட்டு இருக்கும்போது என்னோடய வாய்ஸ் போயிடுச்சு. ஆனால் 1993 நான் லண்டனில் ஒரு ஷோ பாடிட்டு இருக்கும்போது என்னோடய வாய்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் பேசக்கூட முடியலை. நான் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து என்னோட பேசுகிற வாய்ஸ் எனக்கு ரீட்டைன் ஆச்சு. பட் என்னால் பாட முடியல. அதுக்கப்புறமா நான் 2015 தான் மீண்டும் பாட வந்து கம்பேக் கொடுத்தேன். நான் யார் கணக்கு க்வெஸ்சனை மறுபடியும் படிக்கிறேன். நான் வந்து ஒரு மிகப்பெரிய சிங்கர், என்னோட முதல் பாடல் மூலியமாகவே நான் மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சேன். ஆனால் எனக்கு 1993 நான் லண்டனில் ஒரு ஸ்டேஜ் ஷோ பாடிட்டு இருந்தபோது என்னோடய வாய்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் பேசக்கூட முடியல சில வருஷங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து நான் பல ட்ரீட்மெண்ட்ஸ் மூலயமா என்னோடய வாய்ஸை ரீகெயின் பண்ணேன். ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் பாட முடியல. 2015 தான் நான் திரும்பியும் பாடுறதுக்காக வந்தேன். நான் யார். She lost her voice in 1993 on a stage show in London. She was unable to even speak for some years. She regained her voice through treatments and came back singing for 2015 again. Who is the singer? தர்ஷினி, வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். ஸ்ரீராம், ஸ்ரீராம், தர்ஷினி, சூர்யா, யாருக்காவது ஆன்சர் தெரியும்னா இங்கே பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய பிளேபேக் சிங்கர். ஸோ 92 தான் பாட ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் இவன் வித்தின் 2 இயர்ஸ்லேயே அவங்க வாய்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால சுத்தமாக பாட முடியல. இப்போ ஷி ஹாஸ் கிவன் எ கம் பேக் அண்ட் அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. யார் அது. நிறையா ரைட் ஆன்சர்ஸ் வந்திருக்கு. மென்மினி, மென்மினி, மென்மினி இஸ் த ரைட் ஆன்சர். மென்மினி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மென்மினின் கரெக்டாக இதில் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர். விக்கோ ஃபிசியோ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர் ஆஃப் டுடே. ஸோ இன்னைக்கு டாப் 5 ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் விக்ரம், கார்த்திக், ஸ்ரீராம், அனு மியூசிக் அண்ட் விக்கோ ஃபிசியோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். ஸோ நீங்கள் 5 பேருமே வந்து உங்களுக்கு அடுத்ததாக அவர் ஒரு இன்னைக்கு வந்து பிரதீப் வந்து உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் கொடுத்துருக்கார். அது என்ன டாஸ்க் அப்படின்னாக்கா ஹூ ஆம் ஐ லிசனிங் டு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அதாவது அவர் ஒரு பாடல் சொல்லியிருக்கார். ஸோ ஒரு படத்துல இருந்து ஒரு பாடல் அவர் கொடுத்துருக்கார். அந்த பாட்டில் பாடின எல்லா சிங்கர்ஸையும் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கார். ஸோ எல்லாமே வந்து நம்ம அடிக்கடி கேட்ட பாடல்கள், நிறைய கேட்ட பாடல்கள் தான். ஸோ அந்த பாடல்களில் யார் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதில் வந்து இப்போ ஐ கெஸ் விக்ரம், கார்த்திக், ஸ்ரீராம், அனு மியூசிக், விக்கு, ஃபிசியோ எல்லாருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ரேண்டம்லி கமெண்ட் அ 1 நம்பர் பிட்வீன் 1 to 5. இங்கே 5 பேருக்கும் ரேண்டமாக ஒரு நம்பர் இன்னைக்கு போடுங்க. விக்ரம், கார்த்திக், ஸ்ரீராம், அனு மியூசிக், விக்கு, ஃபிசியோ. 1 to 5 ஒரு ரேண்டம் நம்பர் போடுங்க.
ஒருத்தர் ஒரு நம்பர் போட்டாங்கன்னா சேம் அதே நம்பர் போட வேண்டாம். ப்ளீஸ் ஏதாவது ஒரு நம்பர் 1 to 5 ப்ளீஸ் கமெண்ட் எனி ஒன் நம்பர். விக்ரம், கார்த்திக், ஸ்ரீராம், அனு மியூசிக், விக்கோ, ஃபிசியோ. நான் இப்போ உங்களை லைவ்ல எடுத்து நான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்க போறேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் நம்பர். கெஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் இஸ் விக்ரம். அவர் தேர்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்காரு அவருக்கு. கார்த்திக் வந்து அனு மியூசிக்கு நம்பர் 2 கேட்டிருக்காங்க. கார்த்தி ஸ்ரீராம் வந்து நம்பர் 5 கேட்டிருக்கார். ஸ்ரீராம் வந்து நம்பர் 5 கேட்டிருக்கார். விக்கோ ஃபிசியோ வேற நம்பர், யூ கேன் டேக் இட். அண்ட் கார்த்திக்கும் வேற நம்பர் எடுக்கலாம். ஸோ 2, 5, 3 போயிடுச்சு. 2, 5, 3 தவிர 1 and 4 இருக்கு. ஸோ ப்ளீஸ் கமெண்ட். கார்த்திக் ரிப்ளைட் ஃபார் 4. ஓகே, கார்த்திக் இஸ் ஃபார் 4. தென் ஆட்டோமேட்டிக்லி விக்கு ஃபிசியோ இஸ் நம்பர் 1. ஸோ இப்போ இதில் ரேண்டம்லி ஐ எம் ஆடிங் த பீப்புள். ஐ எம் ஆடிங் விக்ரம் நவ். ஸோ விக்ரம்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். விக்ரம் ஹாஸ் செலக்டட் நம்பர் 3. ஓகே, கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன் தான் இவன் செலக்ட் பண்ணியிருக்கார். ஸோ பார்க்கலாம். ஸோ ஐ வில் டேக் த விக்ரம் அண்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்கள் வீடியோ தரலனாலும் பரவாயில்ல. இஃப் ஆடியோ இஸ் விசிபிள் அண்ட் ஆடியோ இஸ் ஆடியோபிள், இட்ஸ் வெல் அண்ட் குட். ஹாய் விக்ரம். இந்த ரவுண்ட் வந்து அவர் கொடுத்திருக்கிற ரவுண்டோட டைட்டில் வந்து ஹூ ஆம் ஐ லிசனிங் டூன் கொடுத்திருக்காரு. அதாவது அவர் பாடல் சொல்லியிருக்காரு, பிரபலமான பாடல். அந்த பாடல் பாடுற சிங்கர்ஸ் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே சார். யார் வந்து அதிகமா ரிலேட்டடான சிங்கர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். இட்ஸ் நாட் லைக் அ நார்மல் சாங். அவர் கொடுத்திருக்க எல்லாமே வந்து இட்ஸ் லைக் நிறைய பேர் பாடின பாடல்கள் எல்லாமே. எனக்கு வந்து நம்பர் 3 இல்லையா? இப்ப மூணு பேர் பாடிந்தாங்கன்னா அந்த மூணு பேர் பேர் சொல்லணும், இல்ல அஞ்சு பேர் பாடிந்தாங்கன்னா அஞ்சு பேர் பேரும் சொல்லணும். லைக் தட் ஹி ஹஸ் டன் ஃபியூ சாங்ஸ் வந்து சோலோ மாதிரி இருக்கும் ஆனா டூயட்ஸ் பாடியிருப்பாங்க. ஃபியூ சாங்ஸ் வந்து டூயட்ஸ் மாதிரி இருக்கும் ஆனா குரூப் பாடியிருப்பாங்க. ஸோ லைக் தட் ஹி ஹஸ் அக்ரிகேட்டட் சம் சாங்ஸ். உங்களுக்கு வந்து வந்திருக்கிற பாட்டு அதாவது 24 மணி நேரத்துல எடுத்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. மார்கழி மாதத்து மல்லிகை பூ ஒன்று, விச் ஆல் சிங்கர்ஸ் ஐ அம் லிசனிங் டு? சூரிய வம்சம் படத்துல மார்கழி மாதத்து மல்லிகை பூ. சூரிய வம்சம் சுயம்பரம் அப்படின்ற மூவில மார்கழி மாதத்து மல்லிகை பூ ஒன்றுன்னு ஒரு பாட்டு இருக்கு. சுஜாதா மேடம், உன்னி கிருஷ்ணன், ஸ்வர்ணலதா அண்ட் மனோ. SPB சார், சுஜாதா மேடம், வர்ணலதா மேடம், உன்னி கிருஷ்ணன், மனோ. ஓகே, தட்ஸ் ஆல் வா. எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஐ வில் அனௌன்ஸ் தி ரிசல்ட் அட் தி எண்ட். தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே சார, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. அடுத்து ஐ வில் பி ஆடிங் SD கார்த்திக்.
கார்த்திக் வந்து நாலாவது கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இருக்கிறதுலயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான், பட் அவர் எப்படி பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். கார்த்திக் Karthik, please accept my request so that you can come here and tell the answer. Karthik, please accept my request so that you can come live and you can give the answers. Hi, hi. Hi. உங்க வாய்ஸ் ஆடியபிளா இல்ல. இப்போ கே ஹலோ இப்போ கே ஆ இப்போ லைட்டா ஆடியபிளா இருக்கு. இப்போ ஹலோ ஹலோ ஆ இப்போ ஒரேல ஆடியபிளா இருக்கு. நீங்க நம்பர் 4th क्वेश्चन செலக்ட் பண்ணிருந்தீங்க. எஸ் எஸ் கொஞ்சம் ட்ரிக்கியான क्वेश्चन தான். சோ அவர் கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, இஃப் ஐ அம் லிசனிங் டு ஏ நீ ரொம்ப அழகா இருக்க ஆல்பம், which all music director I am listening to? A, நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற படம் நான் பார்த்துட்டு இருக்கேன்னா எந்தெந்த மியூசிக் டைரக்டர்ஸ் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா you can just tell me. வித்யாசாகர். வித்யாசாகர் ஓகே. மணி சர்மா. மணி சர்மா ஓகே. யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா ஓகே. ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் ஜெயராஜ் ஓகே. அவ்வளவுதானா? ஓகே, ஐ வில் அனௌன்ஸ் த ஆன்சர் அட் த எண்ட். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. தேங்க் யூ, தேங்க் யூ. இதுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியான க்வெஸ்சன், ஸோ பார்க்கலாம். அடுத்ததா ஸ்ரீராம் நான் ஆட் பண்ண போறேன். ஸ்ரீராம் வந்து அஞ்சாவது க்வெஸ்சன் செலக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஸ்ரீராம்க்கு இன்னுமே ட்ரிக்கியான க்வெஸ்சன். ஸோ ஸ்ரீராம் எப்படி ஆன்சர் பண்ண போறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீராம் ஹாய். ஸ்ரீராம் ஹாய். ஸ்ரீராம் ஹாய். ஹாய் சார். ஹாய் சார். ஹாய். ஸோ இதுக்கு முன்னாடி க்வெஸ்சன்ஸ் கேட்டு அவங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ யூ ஹாவ் ஐடியா. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் ட்ரிக்கியான க்வெஸ்சன் தான். ஃபேமஸான பாட்டு தான். இஃப் ஐ எம் லிசனிங் டு காதல் வந்தால் ஃப்ரம் இயற்கை, இயற்கை படம் இருக்கு இல்லையா, அதில் காதல் வந்தால் சொல்லி அனுப்புன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டை நான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன்னா எந்தெந்த சிங்கர்ஸை நான் கேட்டுட்டு இருக்கேன்? ஓகே. ஐ திங்க் ஒன்லி திப்பு தான் பாடிருப்பாங்க. ஓகே, எனக்கு தெரியாத அது சோலோவா இருக்கலாம், டுவெட்டா இருக்கலாம், குரூப்பா கூட பாடி இருக்கலாம். பட் ஐ திங்க் திப்பு தான் சார். திப்பு தான் சார். திப்பு தானா? ஓகே ஓகே, தேங்க் யூ. ஐ வில் அனௌன்ஸ் தி ஆன்சர். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். அடுத்தது அனு மியூசிக் அண்ட் விக்கோ ஃபிசியோ ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அனு மியூசிக் நான் ஆட் பண்றேன், தென் விக்கோ ஃபிசியோ கேன்டன். ரெண்டாவது க்வெஸ்சன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எல்லாமே வந்து ட்ரிக்கியான க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஹாய் அனு, ப்ளீஸ் அக்செப்ட் மை ரெக்வெஸ்ட் ஸோ தட் யூ கேன் ஆன்சர் மை க்வெஸ்சன். ஹாய் அனு. உங்க ஆடியோ கேட்கல. ஹலோ ஹலோ, உங்க ஆடியோ கேட்கல. யா இட்ஸ் கிளியர் நவ. யா ஹலோ. ஹலோ உங்களோட ஆடியோ கிளியரா கேக்கல. ஆக்சுவலி இப்போ கேக்குதா? ஆ இப்போ கேக்குது. உங்களுக்கு வந்திருக்கிற க்வெஸ்சன் என்னன்னா, இஃப் ஐ அம் லிசனிங் டு
11 மூவில மாரி மலை பெய்யாதோன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, சோ அந்த பாட்டை நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன்னா என்னென்ன சிங்கர்ஸ் நான் கேட்டுட்டு இருக்கேன், 11ல மாரி மலை பெய்யாதோ அப்படின்ற பாடல் நான் கேட்டுட்டு இருக்கேன்னா என்னென்ன சிங்கர்ஸ் நான் கேட்டுட்டு இருக்கேன் இப்போ, அதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். சோ அந்த பாட்டு 11ல மாரி மலை பெய்யாதோ அந்த பாட்டு பாடினது உங்க யாருன்னு தெரியுமா? ஏ ரஹ்மான் மூவி 11 கேட்டது இல்லையா, மாரி மலை பெய்யாதோ தெரியாது. Okay, you can just give any guesses. Is there you can just give? Mari Mal. Mari Mal. Okay, Sushma. Okay, Sushma. Unni Krishnan sir. Krishnan sir. Steven Varsirinda. That's all. That's all. Okay, okay. Thank you, thank you, thank you. Okay, next finalist Piku Pisio. அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமான பாடல் தான், பட் ஆனா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இந்த இதோட ஆன்சர் வந்து யூடியூப்லயே இருக்கு. பட் அவர் எல்லாம் கரெக்டா சொல்லுவாரா அப்படின்றது தான் என்னோட. Hi, sorry. உங்களுக்கு என்ன க்வெஸ்சன்னா, இப்ப ஐம் லிசனிங் டு கண்ணாலனி எனது கண்ணை நீற்றோடு காணும் பாம்பே விச் ஆல் யூ ஆர் லிசனிங் டு கண்ணாலனி பாட்டு. அந்த பாட்ட நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேனா என்னென்ன சிங்கர்ஸோட வாய்ஸ் நான் கேட்டுட்டு இருக்கேன்? சித்ரா 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 அண்ட் வந்து ஹார்மனி வந்து கங்கா அண்ட் சுஜாதா. ஓகே எல்லாருமே சொல்லியிருக்கீங்க, பட் இதுல யார் கரெக்டான ஆன்சர் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் படிக்கிறேன், கண்ணாலனி எனது கண்ணை நீற்றோடு காணவில்லை அப்படின்ற பாட்டு. ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கேன்னா யார் யார் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்டிருந்தேன். சரியான ஆன்சர் வந்து சித்ரா, மெயின் பாடினது சித்ரா அண்ட் கோரஸ் பாடினது சுஜாதா மேம். மெயின் பாடினது வந்து சித்ரா மேம் பாடியிருக்காங்க, ஸோ கோரஸ் பாடினது சுஜாதா மேம், கங்கா மேம், ரேஷ்மி மேம் பாடியிருக்காங்க. அதை தவிர ஏ ஆர் ரஹ்மானும் அதில் பாடியிருப்பாரு, அந்த ஒரு மேல் போர்ஷன்ஸ் வரும் இல்லையா கோரஸ்ல, அது பாடினது ஏ ஆர் ரஹ்மான். ஸோ கரெக்ட் ஆன்சர் சித்ரா, சுஜாதா, கங்கா, ரேஷ்மி, ஏ ஆர் ரஹ்மான், இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வந்து விக்கு விவேக் வந்து சரியான பதில் சொல்லலை. அடுத்ததா ரெண்டாவது கேள்வி நான் கேட்டது, இஃப் ஐ எம் லிஸ்னிங் டு உழவன் மாரிமலை பெய்யாதோ எந்தெந்த சிங்கர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். சரியான ஆன்சர் வந்து ஷாபுல் ஹமீத், அதுக்கப்புறமா சுஜாதா மேம், அதுக்கப்புறமா ஜிவி பிரகாஷ் குமார். ஜிவி பிரகாஷோட தான் அந்த மிடில்ல வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் போர்ஷன் வரும், ஸோ அந்த சில்ட்ரன் போர்ஷனை பாடினது வந்து ஜிவி பிரகாஷ் குமார். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஷாபுல் ஹமீத், சுஜாதா, ஜிவி பிரகாஷ் குமார். ஸோ அனு மியூசிக்கும் எனக்கு சரியான பதில் கெஸ் பண்ணல. அடுத்ததா ஏன் நீ ரொம்ப அழகா இருக்க ஆல்பம் நான் கேட்டுட்டு இருக்கு, நான் எந்தெந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த ஏன் நீ ரொம்ப அழகா இருக்க வந்து ஒரு ஒரு பாடலும் வெவ்வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் இசையமைச்சிருந்தாங்க, பட் அவங்க யாருமே நார்மலான இசையமைப்பாளர்கள் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அரவிந்த் சங்கர், ரமேஷ் விநாயகம், ராகவ் ரங்கநாதன் சொல்லிட்டு ராகவ் சீரியல் ஆக்டர் மூவில எல்லாம் நடிச்சிருக்காரு இல்லையா, அது அதே ஏன் நீரும் பாலகா இருக்கல அவர் நடிச்சிருந்தாரு. ஸோ ராகவ், ஸ்ரீனிவாஸ், சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இருக்கார் இல்லையா பிளேபேக் சிங்கர் ஸ்ரீனிவாஸ், அவர், முருகன், இந்த ஐந்து பேர், இந்த ஐந்து பேரும் சாரி இந்த ஆறு பேரும் சேர்ந்துதான் இந்த ஆல்பம்க்கு வந்து இசையமைச்சாங்க. ஒரு ஒரு பாடலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மியூசிக் டைரக்டர் இசையமைச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த மியூசிக் இந்த ஆல்பத்தோட ஸ்பெஷல். அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்ற பாடல் இயற்கை அப்படின்ற மூவில நான்
கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாக்க நான் யார கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். சோ கரெக்ட் ஆன்சர் வந்து அவர் திப்பு மட்டும்தான் கரெக்டான பதில் சொன்னாரு. பட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் திப்பு அண்ட் மாணிக்க விநாயகம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. சோ இட்ஸ் அ டுவெட் ஆஃப் திப்பு அண்ட் மாணிக்க விநாயகம். யூ கேன் ஜஸ்ட் கூகுள் இட் அண்ட் சி. அடுத்ததா இஃப் ஐம் லிஸ்னிங் டு சூரிய வம்சம்ல, சாரி இஃப் ஐம் லிஸ்னிங் டு சிதம்பரம்ல மார்கழி மாசத்தை அப்படின்ற பாடல் நான் கேட்டுட்டு இருக்கேன்னா நான் யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சோ இது வந்து 24 மணி நேரத்துல எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்துல வந்து எஸ் ஏ ராஜ்குமாரும் மியூசிக் பண்ணியிருப்பாரு, தேவா சார் மியூசிக் பண்ணியிருப்பாரு, வித்யாசாகர் சார் மியூசிக் பண்ணிருப்பாரு, சிற்பி சார் மியூசிக் பண்ணிருப்பார். சோ இவங்க எல்லாருமே பண்ணிருப்பாங்க. பட் ஆனா மியூசிக் டைரக்டர் கேட்கல, அவர் கேட்டது அந்த மார்கழி மாசத்து அப்படின்ற பாடல் யார் யாரெல்லாம் பாடிருந்தாங்கன்னு கேட்டாங்க. சரியான ஆன்சர் வந்து சுஜாதா மேம், ஸ்வர்ணலதா மேம், எஸ்பிபி சார், மனோஜ் சார் அண்ட் உன்னிகிருஷ்ணன். சுஜாதா மேம், எஸ்பிபி சார், உன்னிகிருஷ்ணன் சார், ஸ்வர்ணலதா சார் அண்ட் மனோஜ் சார். சோ இன்னைக்கு நடந்த குவிஸ்ல செகண்ட் ரவுண்ட்ல நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொன்னி ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர் வந்தீங்க. அண்ட் ஃபைனல் ரவுண்ட்ல, ஃபைனல் ரவுண்ட்ல வந்து கரெக்டான ஆன்சர் ஒரே ஒருத்தர் தான் சொன்னாரு, விக்ரம். கரெக்டா அந்த அந்த மார்கழி மாசத்து அப்படின்ற பாடலோட அஞ்சு சிங்கரையும் கரெக்டா கெஸ் பண்ணாரு. எஸ்பிபி சார், மனோஜ் சார், உன்னிகிருஷ்ணன் சார், ஸ்மர்ணலதா மேம், சுஜாதா மேம், அஞ்சு பேரும் சேர்ந்து அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் கிராண்ட் கிராண்ட் டூயட் வித் ஆல் த எக்ஸலன்ட் சிங்கர்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த இதுல இன்னைக்கு முதல் ரவுண்ட்ல ஃபாஸ்டஸ்ட் சிங்கர்ஸா வந்தவங்க விக்ரம், முரளிப்பிரியா, கார்த்திக், சூரிய சகாயம், ஸ்ரீராம், கிறிஸ்டோபர், அனோ மியூசிக், தர்ஷினி, லக்ஷ்மண் விஜய், விக்கோ ஃபிசியோ அண்ட் முரளிப்பிரியா. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ். அண்ட் அதுல இருந்து ஏழு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸா வந்தவங்க விக்ரம், சூர்யா, ஸ்ரீராம், அனு மியூசிக், விக்கோ ஃபிசியோ, தர்ஷினி, எஸ் டி கார்த்திக். ஸோ அதுல இருந்து டாப் ஃபைவ், இன்னைக்கு டாப் ஃபைவோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் விக்ரம், கார்த்திக், ஸ்ரீராம், அனு மியூசிக், விக்கோ ஃபிசியோ. அண்ட் இன்னைக்கு ப்ரோக்ராமோட ஃபைனல் சுற்றோட ஒரே ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர் விக்ரம். Congratulations, Vikram, and congratulations to all the person who participated here. So, so இது மட்டும் இந்த 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 குவிஸோட எண் கிடையாது. இன்னும் அடுத்த வாரம் குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்கு, செமி ஃபைனல்ஸ் இருக்கு, ஃபைனல்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த குவார்டர் ஃபைனல்ஸ் அடுத்த வாரமா என்னன்னு டிசைட் பண்ணல. குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வி ஆர் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு கெஸ்ட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். So we will be come up with a guest on a quarter final. So innum different ana variety ana idoda naanga vandu varaporum. So quarter finals la neenga participate pannunga. Pona sutrila pona round la neenga win pannirundhaano quarter finals ku neenga varalam. So quarter finals la vandu neenga participate pannalam. So quarter finals eppadi nadakka pogudhu, quarter finals ku apperama semi finals varapogudhu. So semi finals la dhaan vandu paathinga you have to bring up with a ungaloda oru team member oda neenga vandu participate pannanum. ஸோ அந்த செமிஃபைனல்ஸ்க்கு யார் எப்படி டீம் வர போறாங்க என்னன்றதை நாங்கள் மொத்தமாக இந்த எல்லா குவிஸோட முடிவில் நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்த வாரம் குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்கு. ஸோ குவார்டர் ஃபைனல்ஸ்ல இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சுற்றுகளோட நாங்கள் குவார்டர் ஃபைனல்ஸ்ல நாங்கள் வந்து சந்திக்கிறோம். ஸோ குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் தவிர இன்னைக்கு மாதிரி நிறையா நல்ல சுற்றுகள், புது சுற்றுகள் வரப்போற கெஸ்ட்டாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து கொண்டு வர போகிறோம். நாளைக்கு மறக்காம நாளைக்கு வந்து வாய்ஸ் ட்ரெயினர் ராஜ் நாயுடு நாளைக்கு வந்து வரப்போறார். ஸோ அவர் வந்து உங்களை வித்யாசாகர் சார் அண்ட் இஸ் த சென் சாங் பாடுறதை கேட்க போறார். ஸோ இஸ் அ வெரி குட் கிரிட்டிக் அண்ட் வெரி குட் வாய்ஸ் ட்ரைனர். ஸோ எங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் நிறைய இன்புட்ஸ் நாளைக்கு கொடுக்க போறாரு. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பா பாடுங்க நாளைக்கு. ஸோ நாங்கள் கூட்டிட்டு வர ஒரு கெஸ்ட்டுமே தே ஆர் ஹைலி டேலண்டட் நாட் நெவர்த்லெஸ் ஆஃப் தேர் ஆன் குட் ஃபேம் ஆர் நாட் நாங்க யார் யாரெல்லாம் கூட்டிட்டு வரமோ தே ஆர் ஹைலி டேலண்டட். ஸோ நாளைக்கு கண்டிப்பா நீங்க வந்து பாடணும் வித்யாசாகர் சார் அண்ட் யேசுதாஸ் சார் சாங்ஸ் வந்து நாளைக்கு வந்து பாடணும். ராஜ் நாயுடு நிறைய உங்களுக்கான இன்புட்ஸ் கொடுக்கறதுக்காக நாளைக்கு காத்துட்டு இருக்கார். ஏன்னா ஒரு ஒரு கெஸ்ட்டுமே ஏன்னா இப்ப ஒரு ஒரு கெஸ்ட்டுமே இங்க வரப்போற கெஸ்ட்டுமே ஸோ எனக்கு என்னன்னா கண்டஸ்டன்ஸ் விட கெஸ்ட் தான் எனக்கு ரொம்ப இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்க கெஸ்ட். அண்ட் கெஸ்ட் வந்து எங்களுக்கு கால் பண்ணி ஸோ இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே கண்டஸ்டன்ட் ஆகிய உங்களுக்கு தான். ஸோ கண்டஸ்டன்ஸ் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பண்ண தான் உங்களுக்கு கெஸ்டோட அவங்களோட அட்வைசர்ஸா இருக்கட்டும், அவங்களோட கமெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கடந்து வந்த சில விஷயங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க.
சோ அதனால யூ வில் பி கண்டஸ்டன்ஸ்க்காக தான் நாங்க கெஸ்ட் கூட்டிட்டு வரோம். சோ ஒரு ஒரு கெஸ்ட்டுமே அவங்க வந்து நம்ம ஒரு கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு ப்ரோக்ராமா போவோம். அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நம்மள பத்தி ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வருவோம்னு இல்லாம அவங்க ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு கெஸ்ட்டுமே எங்களுக்கு கால் பண்ணி நாங்க என்ன பண்ணணும், எப்படி இந்த ப்ரோக்ராம் இம்ப்ரூவ் பண்ணலாம், சோ இது மாதிரி எல்லா கெஸ்ட்டுமே எங்ககிட்ட கேக்குறாங்க. சோ அதனால வித் ஆல் டியூ டு ரெஸ்பெக்ட் டு ஆல் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட், பிளீஸ் டூ கம் டுமாரோ ஒன் சிங். சோ இன்னைக்கு இந்த மியூசிக் பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட நாளைக்கு பாடுறதுக்கு GITMF நம்பர் வேணும். அதான் கிரேட் இந்தியன் டேலண்ட் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் நம்பர் இருந்தாதான் நீங்க வந்து நாளைக்கு பாட முடியும். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட நம்பர் இல்ல ஆனாலும் நான் பாடணும்னு நினைச்சீங்கன்னா 6374033889 அப்படின்ற நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. நாங்க எப்படி அந்த நம்பர் வாங்குறது அப்படின்றத வந்து நாங்க சொல்லுவோம். சோ இன்னும் நிறைய சிங்கர்ஸோட நாளைக்கு நாங்க வரப்போறோம். சோ நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச வித்யாசாகர் சார் அவங்க இருக்கட்டும் இல்ல யேசுதாஸ் சார் அவங்க இருக்கட்டும் வந்து பாடுங்க. உங்களுக்காக அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் வாய்ஸ் ட்ரைனர் ராஜ் நாயுடு இஸ் ஜாயினிங் ஃப்ரம் அப்ராட். ஸோ அவரோட டைம் ஜோன்ஸ் எல்லாம் கடந்து நமக்காக வந்து ஜாயின் பண்றார். ஸோ இந்தியாவில் இருக்கவங்க ஜாயின் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்ராட்ல இருக்கவங்க நமக்காக அந்த டைம் இருந்து ஜாயின் பண்றாங்கன்னா பிளீஸ் டூ ரெஸ்பெக்ட் ஆல் த ப்ரோக்ராம் ஸ்பெஷல் கெஸ்ட். இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா ஜாயின் பண்ண பிரதீப்க்கு ரொம்ப பெரிய நன்றிகள். ஆக்சுவலி பீங் அ வெரி ஃபேமஸ் ஆங்கர் இன் ஜெயா டிவி, ஸோ எனக்காக நான் சொன்ன வார்த்தைக்காக இங்க வந்து ஸோ இவ்வளோ அழகான க்வெஷ்சன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் போன எபிசோட்ல பார்ட்டிசிபேட் பண்ண திலீப் ஜெரால்டி ஜேம்ஸ் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டா சிங்கர் தொடர்ந்து வரப்போகுது. குவிஸ் குவார்டர் ஃபைனல்ஸ்ல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸோடு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ பிளீஸ் பி தேர், பிளீஸ் லிசன் டு மியூசிக், பிளீஸ் சிங் மியூசிக், பிளீஸ் லேர்ன் அபவுட் மியூசிக். நான் சொல்றது என்னன்னா பிளீஸ் லேர்ன் அபவுட் மியூசிக். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாட்டை பாடுறோம்னா அந்த பாட்டை சும்மா பாடுறதை விட அந்த பாட்டை யார் பாடியிருக்கா, ஸோ அந்த பாட்டில் கோரஸ் எல்லாம் யார் பாடியிருக்கா, அந்த பாட்டு இந்த சிச்சுவேஷன்ல எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து படிக்கும்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பாட்டை பாடுறாங்க, அவங்க அந்த பாட்டிலேயே வந்து ஹைப்புக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நார்மல் சிங்கர்ஸ் ஆயிடுறாங்க. அன்னைக்கு இருக்கிறவங்க மாதிரி ஒரு அவங்க இப்போ அன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வெளியவே தெரியலன்னா கூட 30 வருஷம் பாடினவங்க எல்லாம் இருக்காங்க. 30 வருஷம் பாடினவங்க, 40 வருஷம் பாடினவங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பீப்புள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அடுத்த ஜென்ரேஷன்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஏன்னா அவங்க 25 இயர்ஸ் நான் பாடியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் 25 இயர்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அவங்களோட கேரியர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் வந்து ஒரு பெரிய நல்ல ஹைப்ல இருக்கிற சிங்கரா இருக்கட்டும் இல்ல வந்து நிறைய டேலண்ட் இருந்தும் அவங்க வந்து அவ்வளோ எக்ஸ்போசர் இல்லாத ஒரு சிங்கரா இருக்கட்டும், அவங்க பாடின பாடல்கள், அவங்க பாடின விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது அவங்க முன்னாடி இருக்க சிங்கர்ஸ்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயினா எடுத்தாங்க. ஸோ 20 இயர்ஸ் MSB என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 15 இயர்ஸ் ஏஆர் ரகுமானோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு சோலோ சாங்கை விட இந்த 50 இயர் ஏஆர் ரகுமானோட இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவங்க நிறைய கத்திருப்பாங்க. ஈவன் ஒரு மெயின் சிங்கரை விட கோரஸ் பாடுறவங்க தான் பாத்தீங்கன்னா ட்ராக் பாடுறவங்க தான் நிறைய கத்திருப்பாங்க அந்த சாங்ஸ்ல. ஸோ அவங்க எத்தனையோ பாடல்கள் தெரியும். இப்போ ஒரு ஸ்டேட் சிங்கருக்கு தான் தெரியும் எத்தனையோ பாடல்கள் பாடுங்க ஆகணும். இப்போ ஒருத்தர் 10,000 பாட்டு பாடிருக்காங்க, 20,000 பாட்டு பாடிருக்காங்க. ஸ்டேட் சிங்கர் ஸ்டேஜ்ல போய் நீங்க பாடணும்னா யாரோட சாங் வேணா யார் வேணா எடுத்து பாட வேண்டியது இருக்கும். இவன் ஒரு மிகப்பெரிய சிங்கர். இப்போ இவன் SBBயே கூட SBB இருக்காரு இல்ல யேசுதாஸ் இருக்காருன்னா அவரு கூட ஏதாவது வேற ஒரு சிங்கரோட சாங் இப்போ எடுத்து பாட வேண்டிய வாய்ப்பு வரும். ஸோ அதனால கீப் லேர்னிங் த மியூசிக். உங்களோட சாங்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு புதுசா வர்ற சாங்ஸ் மட்டும் இல்ல, பழைய சாங்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணுங்க. அதுல என்னென்ன நுணுக்கங்கள் வந்திருக்கு, விஷயங்கள் வந்திருக்கு, எல்லாமே லேர்ன் பண்ணுங்க. மியூசிக் பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணிட்டே இருங்க. மியூசிக் பொறுத்த வரைக்கும் நீங்க மியூசிக் மேல வந்து ஃபுல் ஈடுபாட்டோட ஒரு விஷயம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மியூசிக் வந்து தானா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்கும். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ எம் ஜீரோ. அதான் அந்த மியூசிக் இதுல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ எம் ஜீரோ இந்த எனக்கு ஒரு ஆள் தெரியாது இதுல. ஸோ நான் வந்து எனக்கு மியூசிக் பிடிக்கும், நான் வந்து மியூசிக் பண்ணுவேன், மியூசிக் பத்தின விஷயங்கள் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு தான் போஸ்ட் பண்ணேன். ஈவன் நான் வந்து ஒரு 6 வருடங்கள் கழிச்சு தான் வந்து நான் வந்து சுஜாதா மேம் வந்து மீட் பண்றதுக்கான ஃபோன்ல பேசுறதுக்கான வாய்ப்பே வந்து எனக்கு 6 வருஷம் கழிச்சு தான் கிடைச்சிது. பட் நான் வந்து சுஜாதா மேம் பார்க்கணும், அவங்க பாடுற பாக்குற வாய்ப்பு கிடைக்கும், அவங்க பேச வாய்ப்பு கிடைக்கும், நான் இவ்வளோ பெரிய ஃபேன் ஆவேன் இதெல்லாம் நினச்சி பண்ணல. ஐ லைக் ஹர் மியூசிக் ஸோ ஐ வாண்ட் டு ஜென்யூன்லி டூ ஹர் மியூசிக்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணேன்.
அப்புறம் அப்புறம் இதுல போக போக ஒரு ஒரு சிங்கர்ஸ் தான் எனக்கு அறிமுகமானாங்க. சோ அறிமுகமாக அவங்களோட வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது அவங்க கடந்து வந்த பாதைகள் அவங்க மியூசிக்ல கடந்து வந்த பாடைகள் எல்லாமே பார்க்கும்போது ஐ ட்ரூலி இன்ஸ்பயர்ட் மியூசிக். இப்போ இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்க்கு கங்கா மேம் வந்திருக்காங்க. ஸோ கங்கா மேம் இருக்கட்டும், ஸோ அவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மியூசிக்கு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மியூசிக் வந்து எல்லாருக்கும் சாதாரணமா வராது. இப்ப நான் நினைச்சா பாட முடியாது, ஏன்னா இப்ப டான்ஸ் கூட யாருனாலும் நினைச்சா தட்டக்க புதுக்கான ஆடி கூட போட்டுடலாம். பட் இட்ஸ் இவன் இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷனல், ஒரு டான்ஸ் ஆடி போடலாம் அது வைரல் ஆகும், பட் ஒரு ப்ரொஃபஷனலா எதுவுமே தெரியாம ஒரு ஆள் பாடி போட முடியாது. ஸோ பாட்டுங்கிறது இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் அ காட். ஸோ கீப் லேர்னிங் அபவுட் மியூசிக், கீப் சிங்கிங் மியூசிக் அண்ட் கீப் லேர்னிங் நியூ நியூ சாங்ஸ் அண்ட் கீப் ரெஸ்பெக்ட் ஆல் த மியூசிஷியன்ஸ் அண்ட் கீப் ரெஸ்பெக்ட் ஆல் த old generation singers. They have given so much of things to learn. Please learn and please come back tomorrow with Yesudas sir and Vidyasagar sir special. So thank you so much for those who all joined today. So innore different ana or concept oda different ana or things oda I will be come back tomorrow and I will be come back next week also. Thank you so much for those who participated. So இன்னொரு டைம் படிக்கிறேன் இன்னைக்கு வின்னர்ஸ் விக்ரம் முரளிப்ரியா ஸ்ரீ கார்த்திக் சூரிய சகாயம் ஸ்ரீராம் கிறிஸ்டோபர் அனு மியூசிக் தர்ஷினி குமரன் விஜே விக்கு பிசியோ முரளிப்ரியா தென் அதுக்கப்புறமா அடுத்த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் விக்ரம் சூர்யா ஸ்ரீராம் அனு மியூசிக் விக்கு பிசியோ தர்ஷினி கார்த்திக் அண்ட் டாப் ஃபைவ் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் ஆஃப் டுடே விக்ரம் எஸ் டி கார்த்திக் ஸ்ரீராம் அனு மியூசிக் விக்கு பிசியோ அண்ட் the top fastest finger today is Vikram. Thank you. இன்னும் டிஃப்ரெண்டான குவஸ்டின்ஸோட அடுத்த குவார்டர் ஃபைனல்ஸ் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதுக்குள்ள எல்லாருமே செமிஃபைனல்ஸ்க்கு உங்களோட யாரை வந்து உங்களோட பேரா கூட்டிட்டு வரலாம்னு ஒரு நல்ல பேரோட நீங்க செமிஃபைனல்ஸ்க்கு வாங்க எல்லாருமே. ஸோ இசை 24/7 இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இசை 24/7 பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன்ஸ் ஆர் அ பார்ட். நீங்க வந்து ஒரு நல்ல பார்ட்டிசிபென்டாக ஒரு நல்ல டேலண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இசை 24/7 டோர் always open for you, not because of ninga na vandu eliminate aayitan so adanalai enakku chance irukuma kedaikada. So we are giving plenty of opportunities and options to sing. So ungalku music mela irundadina ninga first prize vaanguringa, second prize vaanguringa, even seventh prize vaanguringa edhume thevailla. Ungal music la ungalku interest irukku appadinaaka ninga epoyume set 24/7 ku always be open. Vandu paadalam, competitions taandiyum ninga vandu paadalam. ஸோ ஒரு ஒரு காம்படிஷனுக்குமே நாங்கள் வந்து சப்போஸ் இப்போ சுஜாதா மேம் மியூசிக் மாரத்தான்ல 200 சிங்கர்ஸ்க்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம். ஸோ அது மாதிரி நிறைய சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் கங்கா மேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஸோ அது மாதிரி லார்ஜர் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் பியாண்ட் எலிமினேஷன். ஸோ ஒரு காம்படிஷன் இருந்தால் கண்டிப்பாக எலிமினேஷன் இருந்தாகும். ஸோ அதனால ஸோ காம்படிஷன் தவறவும் நாங்கள் பாடுறதுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறோம். ப்ளீஸ் டூ லாக் ஆன் டு www.sa24x7.com. எங்களோட மொபைல் நம்பர் 6374033889. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த டீம் மெம்பர்ஸ் பிஹைண்ட் SA24/7. பானுரேகாக்கு கமேஷ் இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ அதை தவிர இன்னும் நிறைய சிங்கர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் எங்களோட விஜேஸ் கார்த்திக் சாரி நீங்கள் அதுக்கப்புறம் எங்களோட விஜேஸ் வந்து உதய் அன்பு கோபால் அதுக்கப்புறமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பவித்ரன் அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீவத் முத்துக்குமார் அதுக்கப்புறமா சந்தோஷ் அதுக்கப்புறமா வந்து பிரபு அண்ட் இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. ப்ளீஸ் டூ கம் பேக் டுமாரோ அட் 4 PM. பை பாய். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இட்ஸ் அ கிரேட் pleasure talking to you and great knowledgeable people. So please do research something and come for a quarterfinals. We will rock it. Thank you. Bye-bye.